பொங்கல் திருநாள் என்று அவசியம் செய்யக்கூடிய மூன்று விதமான சமையல் தான் இன்னைக்கு பார்க்க போறோம். வருஷம் முழுவதும் வெயில் மழை சேறு என்று பார்க்காமல் உழைக்கக்கூடிய நம்முடைய விவசாயிகளுக்கு நன்றி செலுத்தும் விதமாகவும், சூரிய பகவான் மற்றும் குலதெய்வத்துக்கு நன்றி செலுத்தும் விதமாகவும் 21 காய்களை வைத்து எப்படி நம்ம இன்னைக்கு மூன்று விதமான ரெசிபி செய்யலாம் தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். வெல்கம் டுடே சமையல். ஏற்கனவே நான் பொங்கல் எப்படி கொண்டாடணும், எந்த வழிமுறையில கொண்டாடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ நீங்க பார்க்கல அப்படின்னா அதை போய் பாருங்க. அந்த பொங்கல் திருநாள் எந்தெந்த காய்களை வைத்து வழிபடணும், எந்த காய்களை வைக்க கூடாது அப்படின்றதும் நான் சொல்லிடுறேன். இது வந்து நான் வந்து வருஷம் வருஷம் வழிபடுற முறை, அது வந்து உங்கள்கிட்ட நான் இன்னைக்கு வந்து பகிர்ந்துக்கிறேன். நிச்சயமா அது வந்து உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நம்புறேன். இந்த காய்கறிகளை வைத்து அன்னைக்கு வந்து நம்ம நாலு விதமான சமையல் செய்யலாம். ஒண்ணு வந்து சாம்பார், அடுத்தது புளிக்குழம்பு, அதுக்கு அடுத்தது ஒரு கூட்டு, அடுத்தது ஒரு சின்ன பொரியல். இந்த நாலு விதமான சமையல் வந்து இந்த 21 காய்களை பயன்படுத்தி நம்மளால செய்ய முடியும். அதே மாதிரி நம்ம என்னென்ன காய்கறிகளை பயன்படுத்துறோமோ அதே வந்து பச்சையாகவும் வாழை இலையில நம்ம வந்து வைக்கணும். இப்ப எல்லா காய்கறிகளும் நம்ம சேர்த்தோம் அப்படின்னா நிறைய ஆயிடும். அதனால இதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சம் தான் எடுத்து பயன்படுத்த போறோம். அதே மாதிரி மிச்சம் அதுல, உதாரணத்துக்கு ஒரு குடைமிளகாய் எடுக்கணும்னா அந்த குடைமிளகாயில பாதி வந்து சமையலுக்காகவும் மிச்சம் பாதி வந்து வாழை இலையில வந்து வச்சிருவேன். அந்த பச்சை காய்கறிகளை படைச்சதுக்கு அப்புறமா ஒண்ணு பசுமாட்டுக்கு கொடுக்கலாம், இல்லைன்னா வந்து நம்ம அன்னைக்கு கண்டிப்பா வந்து ஏதாவது ஒரு ஏழை இளையவர்கள் வந்து வருவாங்க, உங்களுக்கு அந்த பச்சை காய்கறிகள் அப்படியே வந்து கொடுக்கலாம். இல்ல அப்படின்னா நீங்க சமையலுக்கு தாராளமா அடுத்த நாள் பயன்படுத்திக்கலாம். என்னென்ன காய்கள் வைக்க கூடாதுன்றத நான் முதல்ல சொல்லிடுறேன். பாகற்காய், முருங்கைக்காய், வாழைக்காய், வெங்காயம் கண்டிப்பா இருக்க கூடாது. மத்த எந்த காய்கறி வேணாலும் நீங்க வந்து வச்சுக்கலாம். இதுல எனக்கு தெரிஞ்ச காய்கறிகள் நான் வச்சிருக்கேன், அதாவது எனக்கு கிடைச்ச காய்கறிகள் வச்சிருக்கேன். உங்களுக்கு என்ன காய்கறிகள் கிடைக்குதோ அதை நீங்க பயன்படுத்திக்கலாம். சௌ சௌ, சுரக்காய், சுரக்காய் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பாதி தான் எடுப்பேன். அதே மாதிரி வெள்ளரிக்காய், மாங்காய், அவரைக்காய், குடைமிளகாய், வெண்டைக்காய், தக்காளி, கேரட், பச்சை மிளகாய், பச்சை மிளகாய்க்கு பதிலாக நீங்க பச்சை மிளகாய் கூட ஒன்று சேர்த்துக்கலாம். பீட்ரூட், நான் இன்னைக்கு வந்து தட்டில் வந்து பீட்ரூட் வச்சிருக்கேன். ஆனால் நான் வந்து சமையலுக்கு வந்து பீட்ரூட்க்கு பதிலாக நெல்லிக்காய் பயன்படுத்த போறேன். அந்த முழு நெல்லிக்காய் இல்லையா, அது அந்த முழு நெல்லிக்காய் பயன்படுத்தும் போது மகாலட்சுமி அம்சம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்காக நான் அதை வந்து சேர்க்க போறேன். பீட்ரூட் கூட நீங்க சேர்த்துக்கலாம். அடுத்ததான் நூக்கள் ஒன்று, அடுத்ததான் பச்சை பட்டாணி, கத்திரிக்காய், வெள்ளை முள்ளங்கி, சிவப்பு முள்ளங்கி, வெண்பூசணி. இப்போ நான் காமிச்ச காய்கறிகள் எல்லாமே வந்து சாம்பாருக்கு பயன்படுத்த போறேன். அடுத்ததான் மஞ்சள் பூசணி. மஞ்சள் பூசணியை பயன்படுத்தி ஒரு கூட்டு ஒன்று செய்ய போறோம். அடுத்ததான் இது வந்து பச்சை மொச்சை, அடுத்ததான் இது புளிக்கரணை. கண்டிப்பா வந்து மொச்சை மற்றும் புளிக்கரணை வந்து சமையல் அந்த பொங்கல் அன்று செய்யக்கூடிய சமையல்ல வந்து அவசியம் இருக்கணும். மஞ்சள் பூசணி, வெண்பூசணி இதெல்லாம் கூட. இந்த ரெண்டுத்தையும் வச்சு நான் வந்து இன்னைக்கு புளிக்குழம்பு செய்து காட்ட போறேன். அடுத்ததான் சக்கரவள்ளி கிழங்கு. சக்கரவள்ளி கிழங்குல ஒரு பொரியல் செய்யலாம். நான் இன்னைக்கு இது வந்து செய்ய போறது கிடையாது. நம்ம உருளைக்கிழங்கு பொரிப்போம் இல்லையா, அதே மாதிரி தான் வேக வச்சு சின்ன சின்னதா கட் பண்ணி போட்டு மிளகாய் பொடி போட்டு பரட்டினாலே, எண்ணெய் ஊத்தி கடுகு தாளிச்சு மிளகாய் பொடி போட்டு பரட்டி எடுத்தாலே போதும், ஒரு அருமையான பொரியல் ரெடி ஆயிடும். அதனால நான் இன்னைக்கு செய்ய போறது கிடையாது. ஆனா கட்டாயம் பொங்கல் என்று இந்த சக்கரவள்ளி கிழங்கும் சமையல் இருக்கிறது ரொம்ப அவசியம். இந்த மூணு ரெசிபியுமே சைமல்டேனியஸா வந்து செய்யலாம். ஆனா நான் இன்னைக்கு உங்களுக்கு குழப்பம் வந்துடக்கூடாதுன்றதுக்காக ஒன்னு ஒன்னா செய்து காமிக்கிறேன். முதல்ல நம்ம சாம்பார் எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம். சும்மா ரெண்டு காய்கறிகள் போட்டு செய்யாம நிறைய காய்கறிகள் போட்டு செய்யும் போது பாத்தீங்கன்னா அந்த சாம்பாரினுடைய சுவையே வந்து அவ்வளவு அற்புதமா இருக்கும். அதனுடைய நறுமணமும் ரொம்ப அருமையா இருக்கும். முக்கியமா வெண்பொங்கல்ல இதை ஊத்தி சாப்பிடும் போது பாத்தீங்கன்னா அவ்வளவு ஒரு அட்டகாசமா இருக்கும். நான் இன்னைக்கு ஒரு 200 கிராம் துவரம்பருப்பு எடுத்திருக்கேன், அதாவது ஒரு கப் துவரம்பருப்பு எடுத்திருக்கேன் சராசரியா. இதை ஒரு முறை அலசிட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு எடுத்து வச்சிருக்கேன். தேவையான அளவுக்கு தண்ணி, அதாவது 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்திருக்கேன். இதுல இப்ப 1 டீஸ்பூன் எண்ணெய், கொஞ்சமா மஞ்சள் பொடி, கூடவே ஒரு சின்ன துண்டு பெருங்காயம், கட்டி பெருங்காயம் சேர்க்கிறேன் நல்ல மனமா இருக்கும்ன்றதுக்காக. இது உங்ககிட்ட இல்லைன்னா இந்த இடத்துல நீங்க இதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஒரு பெரிய நெல்லிக்காய், அதுல பாதி தான் சேர்க்க போறேன். கொஞ்சம் புளிப்புத்தன்மை அதிகமா இருக்கும், அதே சமயத்துல சுவையா ரொம்பவே அட்டகாசமா இருக்கும். நெல்லிக்காய் சேர்த்து செய்யும்போது கட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம். இப்போ இதை மூடி வச்சிடலாம். கரெக்டா 4 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். அடுத்துதான் புளி ஊற வச்சுக்கலாம். ஒரு பாத்திரத்துல ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி, ரொம்ப அதிகமா சேர்த்துறாதீங்க, சேர்த்துக்கலாம். கூடவே தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இதையும் இப்போ நம்ம ஊற வச்சிடலாம். இந்த சமயங்களில் நம்ம காய்கறிகளை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து நான் சாம்பாருக்கு தேவையான காய்கறிகள் எல்லாத்தையுமே வந்து கட் பண்ணிட்டேன். கத்திரிக்காவை கட் பண்ணி தண்ணியில் சேர்த்துருக்கேன். மொத்தமாகவே நான் 21 காய்கறிகள் வந்து பயன்படுத்துகிறேன். வெங்காயம் தயவுசெய்து அன்னைக்கு பயன்படுத்த வேண்டாம். வெங்காயம் இல்லாமலே அந்த சாம்பார் சுவை ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். இந்த 3 ரெசிபிக்குமே நான் 21 காய்கள் வந்து பயன்படுத்தியிருக்கேன். இந்த கட் பண்ண மிச்ச காய்கறிகளை நான் அப்படியே வாழை இலையில் வச்சிருவேன் படைக்கும்பொழுது. இப்போ ஒரு கடாயில 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்குங்க. மாங்காவை தவிர்த்துட்டு எல்லா காய்கறிகளுமே அதில் சேர்த்துடலாம். எல்லாத்தையும் நல்லா வதக்க ஆரம்பிங்க. அந்த காய் எல்லாமே நல்லா வதங்கி கொஞ்சம் சுருண்டு வரணும். எண்ணெயில வதக்கும் போது அந்த எல்லா காய்கறிகளுமே வந்து சமமா வந்து வதங்கி உங்களுக்கு வந்து நல்லா ஈக்குவலா வந்து வெந்து வரும். இப்ப பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த காய்கள் வந்து ஒரு பாதி பதத்துக்கு வந்து நல்லா வெந்து வந்திருக்கு. அடுத்துதான் நான் சாம்பார் பொடி, வீட்டிலே ரெடி பண்ண சாம்பார் பொடி பயன்படுத்த போறேன். சாம்பார் பொடி உங்ககிட்ட இல்ல அப்படின்னா நீங்க வந்து கடையில கிடைக்கக்கூடிய சாம்பார் பொடி பயன்படுத்திக்கலாம். 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி சேர்க்கிறேன். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா ஒரு முறை கலந்து விட்டுங்க. அந்த மசாலா எல்லாத்துலயும் நல்லா பிறண்டு வரணும்.
கலந்து விட்டுங்க. இப்போ அந்த காய் முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துங்க. தண்ணி சேர்த்துட்டு ஒரு முறை கலந்துட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 5 நிமிஷம் அந்த காய் நல்லா வெந்து வரட்டும், கொதிக்கட்டும். இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு, காய் பாருங்க நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ நம்ம மாங்காய் சேர்த்துக்கலாம். மாங்காய் முன்னாடியே சேர்த்துட்டோம் அப்படின்னா ரொம்ப குழஞ்சி வந்துடும், அதனால இந்த ஸ்டேஜில் சேர்த்துங்க. இந்த ஸ்டேஜில் கரைச்சி வச்சிருக்க அந்த புளி தண்ணீரை வந்து இது கூட சேர்த்துக்கலாம். கூடவே இதற்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு 2 நிமிஷம் இல்லை 3 நிமிஷம் கொதிக்க விட்டுருங்க. இப்போ பாருங்க பருப்பும் நல்லா வெந்து வந்திருக்கு. அதே சமயத்தில் பருப்பு ரொம்ப குழஞ்சி வெந்துருச்சுன்னா மண்ணு மாதிரி இருக்கும் சாம்பார், நல்லா இருக்காது. அங்கங்கே திரி திரிய பருப்பு அப்படி ஒன்றும் பாதியமாக வெந்த மாதிரி இருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும் இந்த சாம்பார். இதில் நம்ம நெல்லிக்காய் சேர்த்துருக்கோன்றதுனால அந்த பருப்பினுடைய கலர் வந்து கொஞ்சம் மாறி இருக்கு உங்களுக்கு, அவ்வளோதான். இப்போ இதையும் இது கூட சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்குங்க. ஒரு முறை கலந்து விட்டுங்க, மறுபடியும் மூடி வச்சுருங்க. ஒரு 3-4 நிமிஷம் மட்டும் கொதிச்சா போதும். இப்போ பாருங்கள் பர்ஃபெக்டாக சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. இது வந்து கொஞ்சம் லைட்டாக தண்ணியாக இருந்தால் தான் அந்த பொங்கலுக்கு ஊற்றி சாப்பிடும்போது ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். கொஞ்சம் திக்காக ஆயிடுச்சுன்னா இன்னும் ஆறாற சாம்பார் வந்து கொஞ்சம் திக்காக மாற ஆரம்பிக்கும், அதனால இந்த கன்சிஸ்டன்சிலேருந்து இறக்கிடுங்க. இப்போ இதை நம்ம ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். தாளிப்பு எப்பயுமே சாம்பாருக்கு கடைசியாக கொடுங்க, அப்போ தான் நல்ல நறுமணமாக இருக்கும். அடுத்ததான் தாளிப்பு கரண்டியில் 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துங்க. கூடவே 1 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் சீரகம், சும்மா ஒரு 10 வெந்தயம் மட்டும் சேர்த்துங்க, நல்ல நறுமணமாக இருக்கும். கூடவே எல்லாம் பொரிஞ்ச பிறகு கருவேப்பிலை இலைகள் சேர்த்துங்க, அவ்வளோதான். இப்போ இதை நம்ம தாளித்து ஊற்றிட வேண்டியதான். கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகள், அவ்வளோதான். மணக்க மணக்க எல்லா காய்கறிகளும் சேர்ந்த சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. ஏற்கனவே நான் கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துருக்கேன், இருந்தாலும் கடைசியாக ஒரு கொஞ்சமாக ஒரு துளி பெருங்காயம் சேர்க்கும் போது அந்த சாம்பார் வந்து நல்ல ஒரு வாசனை கிடைக்கும், அதனால் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன், அவ்வளோதான். நீங்கள் ஏற்கனவே சேர்க்கல அப்படின்னா இந்த இடத்துல வந்து கொஞ்சம் நிறையவே சேர்த்துக்குங்க. அடுத்ததான் நம்ம ஒரு புளிக்குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது வந்து புளிக்கரணை அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இது நல்லா மண் இருக்கும் மேலே நல்லா கழுவிட்டு குக்கரில் சேர்த்துக்குங்க. குக்கரில் தான் சேர்க்கணும் கிடையாது, ஓப்பன் பாட்டில் கூட நீங்கள் வச்சுக்கலாம். கூடவே இது முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு மூடி வச்சிடலாம். 3 விசில் மட்டும் வச்சா போதும், இருக்கட்டும். அடுத்ததான் நம்ம புளிக்குழம்புக்கு புளி வந்து ஊற வச்சுக்கலாம். ஒரு பெரிய எலுமிச்சப்பழ சைஸில் இருக்கக்கூடிய புளி வந்து எடுத்துக்கங்க. கூடவே தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இப்போ இதையும் ஊற வச்சிடலாம். இந்த புளிக்குழம்புக்கு நம்ம வெங்காயம் பூண்டு பயன்படுத்த போகிறது கிடையாது. அடுத்ததாக நம்ம அந்த பச்சை மொச்சை வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து நம்ம உரிச்சிட்டு இந்த மாதிரி எடுத்துக்கணும். இந்த மாதிரி எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுக்கணும். அடுத்ததாக ஒரு மண்சட்டி எடுத்துருக்கேன், மேக்ஸிமம் மண்சட்டி பயன்படுத்துங்க. அதுவும் புது மண்சட்டியாக இருந்ததுன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். இதில் வந்து ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்குங்க. எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு 1 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் வெந்தயம், 1/2 டீஸ்பூன் சீரகம், எல்லாம் பொரிஞ்ச பிறகு 2 வரமிளகாய் சேர்த்துங்க. கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகள். இப்போ இதில் 1 மீடியம் சைஸ் பெரிய தக்காளி பழத்தை நல்லா பொடிசாக கட் பண்ணிவிட்டு அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளி நல்லா வதங்கி வரணும். இந்த தக்காளி ஃப்ளேவர் தான் இந்த குழம்புக்கு ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும், அதனால் நல்லா வதங்க விடுங்க. இப்போ பாருங்கள் தக்காளி நல்லா வதங்கி வந்துருச்சு. உரிச்சு வச்சுருக்க அந்த பச்சை மொச்சையும் இது கூட சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்குங்க. கொஞ்ச நேரத்துக்கு நல்லா வதக்கிக்கிங்க. அடுத்துதான் குழம்பு மிளகாய் பொடி. இது வீட்டிலே ரெடி பண்ண குழம்பு மிளகாய் பொடி. ஏற்கனவே நம்ம வீடியோ போட்டிருக்கோம், சப்போஸ் உங்ககிட்ட இல்லை அப்படின்னா கடையில் குழம்பு மிளகாய் பொடின்னு கிடைக்கும், அதை வாங்கி தாராளமாக பயன்படுத்திக்கலாம். இதுலேருந்து ஒரு 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் பொடி எடுத்துருக்கா, சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அந்த சட்டியில் எல்லாத்தையும் நல்லா போட்டு அந்த எண்ணெயோடு கலந்து வர்ற அளவுக்கு வதக்கி விட்டுக்குங்க. இப்போ இதில் கரைச்சி வச்சுருக்க அந்த புளி தண்ணி சேர்த்தெல்லாம் வடிகட்டிட்டு சேர்த்துக்குங்க. கூடவே இதற்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்குங்க. இப்போ இதை மூடி வச்சிடலாம். இது வந்து நல்லா கொதிச்சு வரட்டும். அதுக்குள்ளே நம்ம அந்த பிடிக்கரணையை ரெடி பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பிடிக்கரணை வந்து நல்லா வெந்து வந்திருக்கு. மேலே இருக்கக்கூடிய தோலை மட்டும் அப்படியே எட்ட எடுக்கணும், ஃபுல்லாக தோலை எட்ட எடுத்துருங்க. சில பேர் சமையலுக்கு அதிகமாக இதை வந்து பயன்படுத்த மாட்டாங்க, ஆனால் இதை வந்து ஏன் அட்லீஸ்ட் 1 தடவைச்சும் சாப்பிட்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு இப்போ இருக்கக்கூடிய உணவு முறை மாற்றங்கள் காரணமாக மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கும், அது மட்டும் இல்லாமல் மூலம் சம்மந்தமான பிரச்சனைகளால் அவஸ்தப்படுவாங்க. இதை வந்து நீங்கள் சாப்பிடும்போது அந்த மூலம் சம்மந்தமான அனைத்து நோயுமே வந்து சரியாகும். அதனால தான் 1 தடவைச்சும் இதை பயன்படுத்தணும்னு சொல்லிட்டு நம்ம முன்னோர்கள் வந்து இந்த மாதிரி வந்து 21 காய்களை வந்து பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி 21 காய்களில் இதுவும் ஒரு காயாக வந்து வச்சாங்க. இப்போ இதை முள்ளங்கிலாம் கட் பண்ணுவோம் இல்லையா, சின்ன சின்ன துண்டுகளாக வந்து ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணிக்கணும். இப்போ பாருங்கள் குழம்பு நல்லா கொதிச்சு வந்திருக்கு. இப்போ இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க அந்த பிடிக்கரணையை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்குங்க. இப்போ இதை மறுபடியும் மூடி வச்சிடலாம். அந்த எண்ணெய் லைட்டாக ஓரங்களில் கக்கி வரணும். இப்போ பாருங்கள் ஓரங்களில் நல்ல எண்ணெய் கக்கி வந்திருக்கு, அவ்வளோதான். நல்ல ஒரு வாசனை வந்துட்டு இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த வெங்காயம் பூண்டு சேர்க்கலன்ற அந்த ஒரு குறையே தெரியாது. அந்த பிடிக்கரணையும் அந்த மொச்சையும் சேரும்போது பார்த்தீங்கன்னா அதனுடைய சுவை வந்து வேறு லெவலாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். அதுவும் அந்த பொங்கலோடு ஊற்றி சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ இதுவும் ரெடி ஆகிடுச்சு. அதுக்கு அடுத்ததான் ஒரு கூட்டு ஒன்று ரெடி பண்ணிடலாம். அதுக்கு வந்து ஒரு 100 கிராம் அளவுக்கு பாசி பயிரை ஒரு முறை தண்ணியில் அலசிட்டு 10 நிமிஷம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதை குக்கரில் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குங்க. கூடவே ஒரு 300 கிராம் அளவுக்கு மஞ்சள் பூசணி மேலே தோலை நீக்கிட்டு உள்ள அந்த சதைப்பற்று மாதிரி இருக்கும், அதாவது அந்த விதையோட சதைப்பற்று ஒன்று கலந்துருக்கும், அதையும் எட்ட எடுத்துட்டு சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணிட்டு எடுத்துருக்கேன்.
இது கூட நீங்க பச்சை மிளகாய் தாராளமா பயன்படுத்தலாம். ஆனா ஆரம்பத்துல இருந்தே பச்சை மிளகாய் பயன்படுத்தணும். நான் வந்து இன்னைக்கு பச்சை மிளகாய் வந்து பயன்படுத்தி இருக்கிறதுனால பச்சை மிளகாயை கொஞ்சமா கட் பண்ணிட்டு சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு தக்காளி பழம், ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி, கொஞ்சமா சீரகம், தேவையான அளவுக்கு உப்பு. இப்ப இதை மூடி வச்சிடலாம். மூணு விசில் மட்டும் விட்டு எடுத்துக்கங்க. இப்ப பாருங்க ப்ரெஷர் நல்லா இறங்கிடுச்சு, நல்லா வெந்து வந்திருக்கு. ஒரு முறை கலந்து விட்டுக்குங்க. இதுக்கு ஒரு சின்ன தாளிப்பு கொடுத்துக்கலாம். இப்ப கடாயில நான் இன்னைக்கு பருப்போட நெய் சேர்ந்ததுன்னா நல்ல மணமாவும் சுவையாகவும் இருக்கும். அதனால ஒரு 1.5 டீஸ்பூன் நெய் சேர்க்கிறேன். நெய்க்கு பதிலாக நீங்க தாராளமா எண்ணெய் பயன்படுத்திக்கலாம். நெய் காஞ்ச பிறகு ஒரு டீஸ்பூன் கடுகு, ரெண்டு வரமிளகாவை உடச்சி விட்டு சேர்த்துக்கலாம் காரத்துக்காக. எல்லாம் பொறிஞ்ச பிறகு கருவேப்பிள்ளை இலைகள், அவ்வளோதான். இப்ப இதை அதுல சேர்த்துட வேண்டியதான். அவ்வளோதான், ஒரு சிம்பிளான கூட்டு ரெடி ஆயிடுச்சு. இந்த கூட்டுக்கு சுவை கூடுதலாக்குறதே அந்த மஞ்சள் பூசணி தான். வேற எதுவுமே சேர்க்க வேணாம். சில பேர் கூட்டுனாலே தேங்காய், வெங்காயம், ஜீரகம் அந்த மாதிரிலாம் அரைச்சி ஊற்றுவாங்க. அந்த மாதிரி செய்யாம இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்ப அட்டகாசமா இருக்கும். ஏன்னா பொங்கல் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா பொதுவாக அதிகப்படியான மசாலா எதுவுமே சேர்க்காம இந்த மாதிரி ரொம்ப சிம்பிளா சாப்பிடும்போது உடலுக்கு ரொம்ப ஆரோக்கியமா இருக்குன்றதுக்காக தான் அந்த காலத்திலேருந்து நம்ம முன்னோர்கள் இந்த மாதிரி வருஷத்துல ஒரு முறையாச்சும் சாப்பிடணுன்றத சொல்லி வச்சிருக்காங்க. அவ்வளோதான், மூணு ரெசிபியுமே ரெடி ஆயிடுச்சு. இது கூட நீங்க ஒரு சக்கரவள்ளி கிழங்கு பொரியலும் ரெடி பண்ணீங்கன்னா ரொம்ப அட்டகாசமா ரெடி ஆயிடும். இது வந்து நீங்க வாழை இலையில பரிமாறும் போது, வெண்பொங்கல் வைக்கிறீங்கன்னா வெண்பொங்கலுக்கு நடுவுல கொஞ்சம் வாழைப்பழம் வெல்லம் வந்து வச்சிடணும். இந்த சாம்பார் மற்றது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஓரங்கள்ல கொஞ்சம் கொஞ்சமா அந்த காய்களை அள்ளி வச்ச மாதிரியே வச்சாலே போதும், இலை வந்து முழுக்க நிரம்பிடும். கூடவே அந்த பச்சை காய்கறிகளும் வச்சு நீங்க சாமி படைச்சு பாருங்க. நம்மளுடைய விவசாயிகளுக்கு அன்னைக்கு கண்டிப்பா நன்றி செலுத்துங்க. அதே மாதிரி சூரிய பகவானுக்கும் நன்றி செலுத்துங்க. குலதெய்வ வழிபாடுன்றது அன்னைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ஏற்கனவே நான் வீடியோ போட்டிருக்கேன், அதையும் செக் பண்ணி பாருங்க. இந்த தை திருநாளில் வாழ்வில் எல்லா செல்வங்களும் பெற்று ஆரோக்கியமாக வாழ டுடே சமையலின் அன்பான பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன், பயனுள்ளதாகவும் இருக்கும் நம்புறேன். பயனுள்ளதா இருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. உங்க நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காம ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற டேஸ்டி ரெசிபிகளுக்கு நம்ம டுடே சமையல் இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. கூடவே மறக்காம அந்த பெல் நோட்டிபிகேஷன் சிம்பிளையும் பிரஸ் பண்ணீங்க. தேங்க்யூ.